வணக்கம் மக்கள் குரல் செய்திகளுக்காக பழனிக்குமார் இன்றைய விரிவான செய்திகளை காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காணலாம் வேலூரில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது திரளான பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் வேலூர் மாவட்டத்தில் உள்ள மூன்று அணைகளும் நிரம்பி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் மேம்பாலத்துக்கு மேலாக வெள்ளம் செல்வதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது சம்பள பாக்கியை வழங்க கோரி நகராட்சி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் சட்டமன்ற உறுப்பினரின் காரை வழிமறித்து வாக்குவாதம் செய்தனர் விரிவான செய்திகள் வேலூர் சத்துவாச்சாரியில் சாந்தி நிகேதன் பள்ளி வளாகம் அருகில் மாவட்ட சுகாதாரத்துறையின் சார்பில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு மற்றும் டெங்கு கொசு ஒழிப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது இதனை வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ராமன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் டெங்கு தடுப்பு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் திரளான பள்ளி மாணவ மாணவிகள் ஊர்வலமாக சென்றனர் இவ்வூர்வலத்தில் ரோட்டரி சங்க பொறுப்பாளர்கள் பழனி பாண்டியன் பள்ளி தாளர் திருநாவுக்கரசு உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக விழிப்புணர்வு முழக்கங்களை எழுப்பியபடி மாணவ மாணவிகள் ஊர்வலமாக சென்று மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் நம்ம வந்து வீட்டில் வந்து சுத்தமாக இருக்கணும் மழை தண்ணியெல்லாம் சேகரித்து வச்சுக்கக்கூடாது மழைக்காலத்தில் பத்திரமா பார்த்துக்கணும் எந்த மழை தண்ணியும் வீட்டுக்கு சேகரித்து வச்சுருக்கக்கூடாது தண்ணி டெங்குன்றதால டெங்கு காய்ச்சல் வரும் நம்ம வந்து நம்ம ஏரியாவில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும் அப்படி க்ளீன் பண்ணாமல் வச்சிருந்தால் கொசு வரோம் அதனால் நம்ம நிறைய டெங்கு காய்ச்சல் அஃபெக்ட் ஆகும் இப்போ மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக நாங்கள் இந்த ஊர்வலத்தை மேற்கொள்ளும் வேலூர் மாவட்டத்தில் மூன்று அணைகள் உள்ளன குடியாத்தம் அருகே மோர்தானா அணையும் வாணியம்பாடி அருகில் ஆண்டியப்பனூர் தடுப்பணையும் காட்பாடி அருகே ராஜாதோப்பு அணையும் உள்ளது இந்த மூன்று அணைகளில் இருந்துதான் வேலூர் மாவட்டத்திற்கு குடிநீர் ஆதாரம் மற்றும் விவசாயிகளின் விவசாயத்திற்கு பயன்படுத்தி வருகின்றனர் தொடர் மழை பெய்ததால் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மூன்று அணைகளும் நிரம்பியுள்ளன இந்த வருடம் வேலூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதமாகவே நல்ல மழை பெய்து வந்தது மேலும் ஆந்திர வனப்பகுதிகளிலும் கர்நாடக பகுதியிலும் கடுமையான மழை பெய்ததால் தண்ணீர் இரண்டு நாட்களுக்குள்ளே மோர்தானா அணை மற்றும் ராஜாதோப்பு அணைக்கு வந்து சேர்ந்தது இதனால் மூர்தானா அணையின் முழு கொள்ளளவை எட்டியது மேலும் ராஜாதோப்பு அணையும் ஆண்டியப்பனூர் அணையும் முழுமையாக நிறுவின இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதனிடையே ஆம்பூர் பச்சக்குப்பம் பாலாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு போக்குவரத்து முற்றிலுமாக தடைபட்டுள்ளது ஆண்டிபுரியில் இந்த காளையம்மன் கோயில் ஓட்டத்தில் இந்த பக்கம் டேமு ரோட்லேயே இருக்கிறோம் இப்போது மழை நல்லா பேஞ்சு தண்ணி இருக்கிறதுக்கு முன்னே மூணு வருஷமாக தண்ணியே கிடையாது சுத்தமாக தண்ணி இல்லாத இருந்து மூணு வருஷமாக இதே டேமே காஞ்சி போயிருந்துச்சு இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னே டேம் ரம்பிடுச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு டேம் ரொம்பி இப்போ விவசாயம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா செய்கிறோம் தண்ணி குடிக்கிற தண்ணி எல்லாம் வசதியாக இருக்குது நல்லா திருச்சிட்டு சுட்டால் இப்போ மழை ஒரு ஓரளவுக்கு ஒரு மாதமாக இருந்து டேம் திறண்டு போகுது நல்லா தண்ணி மகிழ்ச்சியாக இருக்குது நல்லா விவசாயத்துக்கு குறை இல்லாத இருக்குது குடிக்கிற தண்ணி எல்லாம் வசதியும் இப்போ இருக்குது அதுக்கு முன்னே மூணு வருஷம் ஆச்சு ஆண்டியப்பன் ஒரு பகுதியை செல்லணும்னா இந்த அணை கட்டி இவ்வளோ நாள் தண்ணி இல்லாமல் ரொம்ப வறட்சியாக இருந்தது இப்போது இந்த செழுமையான மழை பெய்ஞ்ச காரணத்தினால இப்போது அணை நிரம்பி வழிஞ்சு வழிஞ்சு ஓடுது அதனால் விவசாயிங்களுக்கெல்லாம் ரொம்ப கொண்டாட்டம் தான் வேலூரில் டெங்கு காய்ச்சல் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் வேலூர் மாவட்டம் ஆற்காடு அடுத்த கலவையில் தனியார் பள்ளி சார்பில் டெங்கு காய்ச்சல் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலத்தை கலவை சச்சிதானந்த சுவாமிகள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்த ஊர்வலத்தில் நிலவேம்பு கசாயம் குடிக்க வேண்டும் குடிநீரை காய்ச்சி பருக வேண்டும் சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கோஷங்களிட்டும் கையில் பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்றனர் மேலும் காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டது விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும்

நீலகிரி மாவட்டம் கூடலூர் நெல்லியாலம் நகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு கடந்த பதினான்கு மாதமாக ஒப்பந்ததாரர் சரிவர ஊதியம் கொடுக்காத காரணத்தினால் நகராட்சி ஒப்பந்த ஊழியர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் நகராட்சி ஆணையாளரை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர் தங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் என கிடைக்க வேண்டும் என கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட மணியை அழித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த போது நகராட்சி ஊழியர்கள் வாக்குவாதம் முற்றியதால் சட்டமன்ற உறுப்பினர் நகராட்சி அலுவலகத்தை விட்டு வெளியேற முயற்சித்தார் ஆனால் அவரை சரிவர பேச்சுவார்த்தை நடத்தி தங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் வரை அவரை வெளியே செல்ல விடமாட்டோம் என கூறி சட்டமன்ற உறுப்பினரின் வாகனத்தை நகராட்சி ஊழியர்கள் முற்றையிட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இருளர் இன இளைஞர்களை தாக்கி செஞ்சி காவல் உதவி ஆய்வாளர் அத்துமீறல் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகில் உள்ள மேளச்சேரி புதுக்குளக்கரை இருளர் பகுதியைச் சேர்ந்த ராஜா குமார் நாகராஜ் ஆகியோர் உறவினர் வீட்டுக்கு செல்வதற்கு பேருந்திற்காக செஞ்சி பேருந்து நிலையத்தில் காத்திருந்தபோது அங்கு வந்த செஞ்சி காவல் உதவி ஆய்வாளர் அசோகன் விசாரணை என்ற பெயரில் மூவரையும் கடுமையாக தாக்கியுள்ளார் மேலும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று அங்கு மூவரையும் தாக்கியுள்ளார் காயமடைந்த மூவரும் தற்போது செஞ்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மூன்று பேரின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அத்துமீறி தாக்கியும் இருளர்களை இழிவாகவும் பேசிய உதவி ஆய்வாளர் அசோகன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்